வெட்டப்பட்ட மரத்திற்கு பெண்கள் ஒப்பாரி வைத்து பாட்டுப்படி மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் இருந்து தொப்பூர் வரை இருபுறமும் 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான புளிய மரங்கள் இருந்தன. இந்த மரங்களை கடந்த அதிமுக ஆட்சியில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வெட்ட உத்தரவிடப்பட்டது. மேலும் ஒரு மரத்திற்கு பதிலாக 10 மரங்களை நட வேண்டுமென பசுமை தீர்ப்பாயம் ஆணை பிறப்பித்துள்ளது. ஆனால் இங்கு தொடர்ந்து மரங்கள் வெட்டப்பட்டு வரும் சூழல் இருக்கின்றது. மேற்படி பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணைய உத்தரவுப்படி மரங்கள் நடப்படமால் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று பசுமை தாயக மாநில துணைச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் சித்தார் பகுதியில் 150 ஆண்டுகள் பலகை வாய்ந்த வெட்டப்பட்ட மரத்திற்கு வெள்ளை வேட்டி சுற்றி மலர் மாலை வைத்து பெண்கள் முக்காடு அணிந்து ஒப்பாரியுடன் மரம் வாழ்ந்த சம்பவத்தை பாடலாக பாடப்பட்டு மரத்திற்கு மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில தலைவர்கள் பரமசிவம், வெங்கடாசலம், மாவட்ட தலைவர் செங்கோட்டையன், தொழிற்சங்க மாவட்ட தலைவர் கதிர்வேல் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த பல்வேறு அணியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். செய்யும் செயல பாருங்க, மூணு நாலு அறிவு கொண்ட பறவ கூட பறவை எல்லாம் வேலை சமரத்த மனுஷன் வந்து வெட்டுறா, மனுஷன் வந்து வெட்டுறா. பூமியிலே வாழ்வதற்கு நாதி எங்க போகுங்க. இந்த செயலை பார்த்துமா இருந்தவில்லை நீங்க. பவானியிலிருந்து தொப்பூர் வரையில் உள்ள சாலையை நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்காக விரிவாக்க பணிக்காக கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் மற்றும் மிகவும் பழமையான மரங்களை கிட்டத்தட்ட பவானியிலிருந்து சின்னப்பள்ளம் வரை 950 மரங்களை வெட்டுவதற்கு வெட்டி கொண்டிருக்கிறார்கள். பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி ஒரு மரத்திற்கு ஈடாக 10 மரங்கள் என்ற விகிதாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 9500 மரங்களை வெட்டி நட்டு பராமரிக்க வேண்டும் என்பது பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணையாகும். ஆனால் அந்த பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணையை மதிக்காமல் மரங்களை வெட்டி கொண்டு மட்டும் இருக்கிறார்கள். இதற்கு ஈடாக மரங்களை எங்கும் வளர்க்கவில்லை. இதை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாடு பசுமை தாயகத்தின் சார்பாக மருத்துவர் ஐயாவின் ஆணைக்கிணங்க, மருத்துவர் சின்னையா மற்றும் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று பவானி வட்டம் சித்தாறு பகுதியிலே வெட்டப்பட்ட மிகப்பெரிய மரம், மிகவும் 150 ஆண்டுகளுக்கு பழமையான மரத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று பசுமை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த வெட்டப்பட்ட மரத்திற்கு அஞ்சலி செலுத்தினோம். இதில் தாய்மார்கள் கலந்து கொண்டு ஒப்பாரி வைத்து பாடினார்கள்.